வணக்கம் நண்பா கபில் நலன் அகாடமிலேருந்து உங்கள் மணிகண்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெவல்த் பாலிட்டி மூணாவது லெசன் பார்க்க பார்க்கப்பறம் வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க லெசன் நேம் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மக்களாட்சி என்ற சொல்லின் பொருள் மக்களின் ஆட்சி ரெண்டாவது கொஸ்டின் மக்களாட்சி என்பது சட்டத்தின் படியான ஆட்சி மூணாவது கொஸ்டின் சமூக மக்களாட்சி வலுவான நம்புவது யாதெனில் சம வாய்ப்பு மற்றும் சுதந்திரம் நான்காவது கொஸ்டின் நேரடி மக்களாட்சி இங்கு நடைமுறையில் உள்ளது சுவிட்சர்லாந்தில் ஐந்தாவது கொஸ்டின் தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி முன்மொழிந்த முன்னோடி அரசியல் சிந்தனையாளர் எம் என் ராய் ஆறாவது கொஸ்டின் தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி ஏதுவாக நம்பப்படுகிறது பங்கேற்பு மக்களாட்சி ஏழாவது கொஸ்டின் பாதுகாப்பு மக்களாட்சி எத்தனை அடிப்படைகளை கொண்டது சுதந்திரம் எட்டாவது கொஸ்டின் மார்க்சி கோட்பாடு ஆனது மக்களாட்சி இந்த சமூக சூழலில் காண்கிறது வர்க்க பகுப்பாய்வு ஒன்பதாவது கொஸ்டின் மக்களாட்சியின் எந்த கோட்பாடு முதலாளித்துவ ஆட்சியை ஒழித்து மக்களாட்சி ஆதரிக்கிறது மார்க்சிஸ்ட் கோட்பாடு பத்தாவது கொஸ்டின் இந்திய நாட்டின் கூட்டாட்சி முறை எந்த நாட்டில் மாதிரியானது கனடா ரெண்டாவது கொஸ்டின் பன்முக அரசாங்கத்தின் மூலம் எதனை ஏற்படுத்தி குறிப்பிடத்தக்க நலனை பாதுகாக்கின்றது போட்டி சமநிலை தாராளமயமாக்குதலில் மற்றும் மயம் மாதிரி உலகமயமாக்குதல் என்ப என்ற பொருளாதாரம் தோன்றிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பதிமூன்றாவது கொஸ்டின் ஒருவர் வாழும் முறையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவமும் இருக்க வேண்டும் என கூறியவர் அம்பேத்கார் பதினான்காவது கொஸ்டின் மக்களாட்சியின் சிறந்தது என கூறியவர் நேரு பதினைந்தாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் பதினெட்டு புள்ளி மூணு சதவீதம் பதினாறாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு இந்தியாவின் சராசரி வாழ்நாள் முப்பத்தாறு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினான்கு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி வாழ்நாள் அறுபத்தாறு ஆண்டுகள் பதினெட்டாவது கொஸ்டின் பழங்குடையினர் மற்றும் பெண்கள் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நகராட்சி தேர்தல் போட்டியிட தகுதியானவர்கள் கூறும் சட்ட திருத்தம் எழுவத்தி மூணு எழுவத்தி நான்கு எந்த ஆண்டு முதல் பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் அனைவரும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பதினாறாவது பொதுத்தேர்தல் தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினான்கு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சுதந்திர இந்தியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத்தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை பதினேழு புள்ளி முப்பது கோடியே இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் சுதந்திர இந்தியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத்தேர்தலில் தேர்தலில் போட்டியின்றி கட்சிகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்கு தற்காலத்தில் சிறந்த ஆட்சி முறை மக்களாட்சி முறை இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஏழையோர் மற்றும் வறியோருக்கு சம வாய்ப்பு வழங்குவதே மக்களாட்சி என கூறியவர் காந்தி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் மக்களாட்சி சம பாதை ஆகும் என கூறியவர் கேரன் மார்க்ஸ் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காகவே மக்களால் நடைபெறும் அரசாங்கம் என கூறியவர் ஆபிரகாம் லிங்கன் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் அரிஸ்டாட்டில் என்பது யாருடைய இயற்பெயர் பிளேட்டோ அரசியல் அறிவிலின் தந்தை அரிஸ்டாட்டேல் தத்துவ வர்க்கமானது சுதந்திரத்தின் தந்தை லாக் ஜான் லாக்